சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. உழவன் முரசு உறவுகளுக்கு முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நாம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு அருகே உள்ள ஒரு கண் விளங்கி கிழங்கு காடு, அதாவது செங்காந்தாள் மலர். இந்த செங்காந்தாள் மலர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசோட மலர், அரசு மலர். இது செங்காந்தல் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எட்டு தொகை, பத்து பாட்டு, கலித்தொகைன்னு இலக்கியங்களிலே மிகப்பெரிய அளவிலே பாடல் பெற்ற மலர். இந்த மலர் பூத்து நிற்கும்போது இதை சுற்றி தேனீக்களும் வண்டுகளும் பூச்சி இனங்களும் அப்படி மொய்க்கும். அதுபோல் அதையெல்லாம் உவமையாக வைத்து பல்வேறு பாடல்கள், அதாவது இந்த குற்றாலக்குறவஞ்சியில் காதல் பாடல்கள் நிறைய ஏற்றியிருக்கிறாங்க. அவ்வாறு பாடல் பெற்ற பாடப்பெற்ற அந்த மலர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குளோரிசா சோபிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மலர் தான் இந்த மலர். இந்த மலர் வந்து இன்றைக்கி விவசாயம் செய்யப்படுது. விவசாயம் செய்யப்படுறது பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர் சுற்றுவட்டார பகுதிகள், கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி, இந்த மூன்று மாவட்டங்களுடைய மையப்பகுதியில் சங்ககிரி இடத்துல இதை தொடர்ச்சியாக நிறைய விவசாயிகள் பயிர் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதற்காக பந்தல் அமைக்கிறது, கிழங்கு, இதில் எல்லா வகையிலும் பயிர் நடந்துகிட்ருக்குது. இந்த விவசாயிகள் சந்திக்கிற பிரச்சனைகள், இந்த கோரிக்கைகள்கிட்ட என்ன இருக்குது, இதுக்கான என்ன தீர்வு அரசு விவசாயிகள் எதிர்பார்க்கணும், அப்படி சந்திப்புக்கான இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஐயா, உங்கள் பேருங்க? கிளம்பு. இது எந்த ஊருங்க? கட்டணம் முதல். உங்கள் தோட்டம் தானா? எங்கள் தோட்டம் தான். இந்த செங்காந்தாள் மலர் இங்கே தொடர்ச்சி நிறைய பக்கம் விவசாயிகள் பயிரிட்டு இருக்காங்க இல்லையா? ஆமாங்க. இந்த பயிர் வைக்கல என்னென்ன சிரமம் இருக்கு? சிரமம் இருக்குன்னா செடி முளைச்சிலிருந்து மருந்தடிச்சு அதை சணல் போட்டு கம்பிகள் இழுத்து கட்டணும், கிழங்கு வாங்கணும், கிழங்கு வைக்கணும். அது முதல் வேலை. அப்புறம் கட்டி, அப்புறம் ரெண்டாவது மருந்தடிக்கணும், மறுக்கா உரம் விடணும், அப்புறம் மறுக்கா செடியில் மறுக்க கீழே தொங்குற செடியில் எடுத்து மேலே மேப்பந்தரில் கட்டணும், அப்புறம் ரெண்டாவது மறுக்கா மருந்தடிக்கணும், அப்புறம் மறுக்க செடி கீழே தொங்குறதுல மேலே வச்சு மேலே மறுக்க இந்த மேப்பந்தரில் கட்டணும் சிறும, அப்புறம் மறந்து மறுக்க அடிக்கணும், தண்ணி கரெக்டாக பாய்க்கணும். விவசாயி காஞ்சாலும் காயினாலும் தண்ணி வந்து கருந்தண்ணி பாயணும், காஞ்சால் தான் இந்த காய் கரெக்டாக ஊறு. அப்புறம் அதுக்கு மேற்கொண்ட விஷயம் இது காய் பெருசாகி வெடிக்க வரைக்கும் மறந்தடிக்கணும், வெளிச்சு அதுக்கும் பிற்பாடு இதான் வேதை பொறுக்கிறது காய் பறிக்கிறது. அதோட அதுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்களா? வேலை செய்யறதுக்கு ஆள் இங்கே வருவாங்க. சம்பளமெல்லாம் எவ்வளோ கொடுக்குறீங்க? சம்பளம் இங்கே 300 ரூபா. 300 இதெல்லாம் கொடுத்தா கட்டுப்படி ஆகுதா? விற்கிற விலைக்கு எவ்வளோ விலைக்கு விற்குது? அது விற்கி கட்டுப்படி ஆகுதா? அதிலே செய்கிற விவசாயி செஞ்சாச்சு. அப்புறம் நீ அதை விட்டுமுன்னா பூரா மண்ணில் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி எடுக்கிறது, அப்புறம் ஏதோ காசு கொடுத்தோ வாங்கி போட்டு அசலானாலும் முதலானாலும் செஞ்சுதே ஆகணும். செஞ்சுதான் ஆகணும். நஷ்டமானாலும் செஞ்சுதான் ஆகணும். செஞ்சுதே ஆகணும். அப்புறம் அடுத்த ட்ரிப்பு வராதெல்லாம் ஒழுங்கா, அதெல்லாம் சிக்கல். அடுத்த ட்ரிப்பு இந்த செடி மறுக்க இதே மாதிரி கிழங்கு முளைச்சி இது மாதிரி வந்துன்னா அன்னைக்கு விலை கூட விற்றுனா அன்றைக்கி என்ன பண்ண முடியும்? வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? சிவசாமி. சிவசாமி. இந்த செங்காந்தளம் மலர் தோட்டம் உங்களதானா? நம்மளதான். நம்ம எத்தனை வருஷமா அது பயிரிட்டு இருக்கீங்க? பயன்படுத்தி குப்பை போட்டு சொட்டு நீர் போட்டு கிழங்கு வைக்கணும், அப்புறம் அது முளைச்சி வந்தோடனே மருந்து கரெக்டான டயத்தில் அடிக்கணும், ஆள் விட்டு கூலி ஆள் வச்சு களை வெட்டணும், ட்ரிப்ல உரம் விடணும், மேலே போட உரம் போடணும், மொசல் வராமல் பார்த்துக்கணும், வெளியாள் வந்து விதை வரும்போது யாரும் திருடாமல் பார்த்துக்கணும். இதில் நிறைய வேலை இருக்குது. சமயத்தில் ஆள் கிடைக்காது, 400-500 வச்சு கூலி ஆள் கொண்டு வரணும். வெதை 1500 ரூபா இருந்து 2000 ரூபா வரைக்கும் போனாலும் கட்டாது, என்னமோ போகுது. இருப்பு வச்சுக்கிறாங்க, கொடுத்துட்றாங்க, இடையில இடைத்தரகர் வேற. இதில் வந்து நம்மளுக்கு கமிஷன் கிடைச்சாதான் உண்டு, கிடைக்கலாம் உண்டு. இது மாதிரி மழை சேர்ந்தாப்புல பேஞ்சதுன்னா போட்ட முதல் நட்டந்தான் வரும். போட்ட முதல் நட்டந்தான் வரும். இதுக்கு வந்து அரசு வந்து நிர்ணயமான விலை கிடையாது. விலை கிடையாது. அரசு பயனால் உண்டு. அவங்க சொல்றதா விலை. உங்க உற்பத்தி பொருளுக்கு நீங்க விலை வைக்க முடியாது? முடியாது, முடியாது, விற்காது. நாங்க விலை வச்சா அது காட்டிலேயே தான் இருக்கு. சரி, இப்போ முருங்கை வச்சிருக்கீங்க, அந்த எல்லாம் வந்து இது வச்சு பீக்கிங் வச்சு அதெல்லாம் கமிஷன் எடுத்துக்கிறாங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் அழுகி போற காய், உங்களால போய் குளிர்பதன கிடங்கு வச்சு பாதுகாக்க முடியாது. இங்க இல்லை. ஆனா இந்த விதை வந்து, இந்த விதை வந்து நீண்ட காலத்துக்கு வச்சிருக்க முடியும். நீண்ட காலம் அப்படி இருந்து எதை வைக்கிறீங்க? அவங்க வச்சிருக்காங்க. நம்மளுக்கு கிலாவுக்கு 1200-1300 கிடைக்குது. ஒரு வருஷம் 3000 கிடைச்சது, ஒரு வருஷம் 800-700 கிடைச்சது, போன வருஷம் 1200-1500ங்கிறாங்க. நிறைய பேர் வச்சிருக்கிறாங்கன்னா இந்த வருஷம் எவ்வளவு விலை வருதுன்னு தெரியாது. விலை வர்றது பொறுத்து தான். இந்த வேளாண் விற்பனை கூடம் எல்லாம் இருக்கும் அங்கே மாவட்டத்தில்? இருக்கும். இருக்கு, இருக்கு. அந்த மாவட்டத்துல எல்லாம் கொண்டு போய் அங்க இருக்கிற கிடங்குகள்ல இந்த விதையை வச்சோம்னா
பொருளீட்டு கடன் கொடுப்பாங்க ₹100 வேத வச்சு ₹75 கொடுப்பாங்க அந்த மாதிரி 75% நீங்க வைக்கிற பொருள்ல 75% பொருளீட்டு கடன் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்குறாங்களா கொடுங்க அதெல்லாம் நம்ம நடந்து அலைய முடியாது கீழ இருந்து மேல்மட்ட வரைக்கும் நம்ம கவனிக்கணும் ஓ இதுல வந்து லஞ்சம் அதிகமா இருக்கு கண்டிப்பா விவசாயம் அந்த வேலை செய்ய முடியாது எந்த வேலை செய்ய முடியாது நீங்க விவசாயத்தை வித்தாலும் கட்டாது விவசாயத்தை வித்தாலும் கட்டாது தோட்டத்தை வித்து ஊத்தி கேஸ் பார்த்த மாதிரி அது கீழ இருந்து மேல கொடுத்து போவேல நீங்க வர்ற வேலைக்கு தள்ளிட்டு போறது பெட்டர்ன்னு போயிரும் அண்ணன்னைக்கு வேலை அண்ணன்னைக்கு போயிட்டே இருக்கலாம் அண்ணன்னைக்கு அவ்வளவுதான் சரி இதுக்கு என்ன வேலை ஆகணும் என்ன வேலை வித்தா விவசாயிக்கு ஒரு குறிப்பிட்ட விலைன்னு அரசு நிர்ணயம் பண்ணணும் அரசு கொள்முதல் பண்ணணும் அரசு கொள்முதல் டெல்டா மாவட்டம் மாதிரி திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மாதிரி அரசு நெல் கொள்முதல் நிலையம் வருது அது மாதிரி திருப்பூர் கரூர் திண்டுக்கல் ஈரோடு இந்த மாவட்டங்களில் நாமக்கல் இந்த மாவட்டங்களில் கண்வெள்ளி போடுற ஏரியாவில் இது ஒரு கொள்முதல் நிலையம் அமைக்கணும் அரசு குளிர்பதன கிடங்கு அமைச்சா இதுக்கு ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் இது பல்வேறு மருந்துகளுக்கு உதாரணத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பயன்படுத்துங்கிறாங்க புற்றுநோய் நிறைய விஷம் முறிவுகளுக்கு பயன்படுத்துங்கிறாங்க இந்த மருந்து வந்து மிகப்பெரிய வெளிநாடுகளில் பயன்படுத்தி புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய அந்த ஒரு மருந்து பொருள் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு வெளிநாடுகளில் ஃபேமஸாக நல்ல விலைக்கு விற்கக்கூடிய பொருள் உங்ககிட்ட ஏன் இவ்வளோ வந்து விலை குறைவாக இடைத்தரகர்கள் ஆதிக்கத்தோட எந்த நிறுவனங்களும் கூட வந்து நேரடியாக எடுக்கிறது இல்லையா எடுக்கிறாங்க எடுத்தாலும் இடைத்தரகர்கள் வந்து தடுத்துறாங்க இடைத்தரகர்கள் தாண்டி ஒருத்தர் வர முடியாது நம்மளால் விற்க முடியாது ஒரு வருஷம் வித்துட்டோம்னா அடுத்த வருஷம் நம்ம விதம் போகாது இடைத்தரகர் எல்லாம் வித்துட்டா அப்படின்னு நம்ம ஆளுகளுக்குள்ளேயே விவசாயிலே மட்டம் தட்டிடுறாங்க அந்த மாதிரி இது இதில் வந்து இதே நீங்கள் சொல்கிற மாதிரி இதே பவுடர் வந்து ஹைதராபாத்தில் விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு டப்பா வந்து 8000 ரூபாய்க்கு போகுதுன்னு நம்மகிட்ட வாங்குறது 1000 ரூபா 1500 ரூபா தான் இதே இங்கே காய்கறி மார்க்கெட்டு நம்மகிட்ட கிலோ 10 கிலோ கொண்ட காய்கறி வந்து 200 ரூபாய்க்கு வாங்குறாங்க மெட்ராஸில் 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க கேட்டால் போக்குவரத்து செலவு பெட்ரோல் செலவுன்றான் அதெல்லாம் கிடையாது இங்கே கூலி இருக்குது மருந்து இருக்குது களைவெட்டு இருக்குது உழவோட்டம் இருக்குது தண்ணி இருக்குது காய் பறிக்கிற வேலை இருக்குது ஆள் ஏற்றிட்டு வர்ற வேலை இருக்குது அவங்களுக்கு 2 வேலை டீ எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அத்தனை வேலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் போக கிடைச்சதே நம்மளுக்கு லாபம் இல்லைன்னா இல்லை இப்போ பாரு இப்போ எல்லாமே விலை விற்கிது தக்காளி பொட்டி 1000 ரூபாய்க்கு போகுது தக்காளி வேணுமில்ல இல்லையே இல்லை மழை பெஞ்சு போகிற வீணாக போச்சு அவ்வாறு வெங்காயம் எத்தனை பேர் பட்டர போட்டு வச்சுருக்காங்க 400 500 கூலி கொடுத்தறிஞ்சு நம்ம சொந்தக்காரதே இருக்குது டன் கணக்கில் இருக்குது பாதி முளைச்சி பாதி இது தான் கிடக்குது அவங்க கேட்குற விலைக்கு நம்மளுக்கு கட்டுப்படியாக 400 ரூபா கூலி 450 வெங்காய விதக்காய் வந்து மனு 650 டிஎபி 1250 ஒரு 1500 யூரியா 300 ரூபா ஆள் கூலி 400 ரூபா 400 ரூபா மருந்து 2000 3000 இவ்வளவும் போட்டு வித்தா இது வந்து கிலோ வந்து 1100 ரூபாய்க்கு 800 ரூபா 900 ரூபாய்க்கு கேட்கறாங்க போனா 1500 ரூபாய்க்கு போனா உத்தரவாதம் தந்து 1200 ரூபா கேஷ் தருவாங்க 1500 ரூபாய்க்கு போனா திரும்ப உங்களுக்கு அந்த 300 ரூபா வந்தாலும் உண்டு வல்லைனாலும் உண்டியில் போன மாதிரி தான் அதாவது அன்பிற்குரிய தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களே வேளாண்துறை அமைச்சர் அவர்களே இது வந்து மருத்துவ தாவரங்கள் பட்டியலில் இந்த செங்காந்தாள் மலர் இருக்குது இது ரொம்ப ரொம்ப அழகான மலர் இதை உத்து பார்த்தா கண்வழி வந்துடும் மலர் இதுக்கு பேர் கண்வழி கிழங்கு கண்வழி மலர்னு இங்கே பேர் உண்டு இந்த கோல்சிசின் அப்படிங்கிற புற்றுநோய் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆல்கின் அந்த மருந்து இந்த செடியோட எல்லா பாகங்கள்லையும் இருக்குது விதையில் அதிகமாக இருக்குது அதனால் இந்த விதையை எடுத்து இது ஒரு மருந்து தயாரித்து ஐரோப்பிய நாடுகளில் மேற்குலக நாடுகளில் மிகப்பெரிய அளவில் சந்தேகப்படுத்துகிறாங்க மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய தொழிலாக இருக்குது ஆனால் அடிப்படை ஆதாரமான விதையை வந்து இங்கே தயாரிக்கக்கூடிய அது அதிகமாக விளையக்கூடிய பகுதியை பார்த்திங்கன்னா உலகத்தில் இந்த பகுதியில் தான் தமிழ்நாட்டில் தான் பார்த்திங்கன்னா இந்த கரூர் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்துடைய 3 பகுதியிலும் சங்கதி பகுதியில் உற்பத்தி அதிகமாக இருக்குது ஆனால் இங்கே என்ன நடக்குது விவசாயிகளுக்கு பொருளீட்டு கடன் கிடைக்கல ரெண்டாவது அரசு கொள்முதல் இல்லை அரசு கொள்முதல் இல்லை பொருளீட்டு கடன் கிடையாது எப்படி அப்புறம் விவசாயிகள் இதை உற்பத்தி செய்ய முடியும் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் மட்டுமே இங்கே அதிகமாக இருக்குது விவசாயம் தெரிவிக்கிற நிறைய நாங்களும் இங்கே விசாரித்தோம் இடைத்தரகர்கள் இவ்வளவு தூரம் இந்த கண்வழி கிழங்கு விதையில் இந்த விதை பிரச்சனை ஆதிக்கம் செலுத்தும் போது விவசாயிகள் வளரும் எப்படி மேம்படும் ஒரு கிலோவுக்கு 3500 ரூபா இருந்தால் மட்டும்தான் கட்டுப்படியாகக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் இன்றைக்கி கிடைக்கிறது பாருங்கள் 800 ரூபா 900 ரூபா 1200 ரூபா அப்போ இந்த விவசாயிகள் வாழ்வாரம் எப்படி முன்னேறும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அதாவது காய்கறிக்கு விளைவிக்க முடியல ஏன்னா காய்கறி சேமிக்க முடியாது இல்லாட்டி பெரிய அளவில் செலவு பண்ணி குளிர்பதன கிடங்கு வேணும் ஆனால் எந்த விதத்துலையுமே கெட்டு போகாத ஒரு மருந்து பொருள் ஒரு மருத்துவ தாவரம் அதன் விதையை கூட இந்த விவசாயிகளால் அவங்கள விலை நிர்ணயம் செய்ய முடியவில்லை நிறுவனங்கள் வந்து இங்கே எடுத்துக்கிட்டாலும் இடைத்தரகர்கள் விடுறதில்லை அப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது இந்த பகுதியில் எனவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இதில் கவனம் செலுத்தி
கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய கண்வழி கிழங்கு செங்காந்தல் மலர் விதை விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு இந்த பயிர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விதைக்கு உடனடியாக அரசு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், அரசு கொள்முதல் வேண்டும், பொருளீட்டு கடன் வேண்டும். இது எல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வாங்கி இடைத்தரகர்கள் மூலம் வாங்கிட்டு போய் அந்நிய நிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் இதை மருந்தா மாற்றி பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பொருளை மதிப்பு கூட்டி இதே விவசாய இந்த பகுதியில் ஒரு மதிப்பு கூட்டுற ஆலை வேணும், மதிப்பு கூட்டி மருந்தா ஏற்றுமதி செய்யணும். வேணும் விவசாயி ஸ்டாக் வச்சுக்கலாம், இருப்பு வச்சுக்கலாம், விலை வரும்போது விற்றுக்கலாம். அதில் ஒரு மிகப்பெரிய ஏற்றுமதிக்கான வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. மதிப்பு கூட்டுதலில் விவசாய வேளாண் குடும்பத்தை சேர்ந்த இளைஞர்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது, விவசாயியோட வாழ்வாதாரமும் மேம்படும். இந்த மருத்துவ பொருள் பார்த்தீங்கன்னா செங்காந்தம் உதாரணம் மாதிரி நிறைய மருத்துவ தாவரங்கள் அனைத்து மூலிகைகளையும் விளைவதற்கான உகந்த மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படுவதற்கு அந்த மருத்துவ தாவரங்கள் அந்த மூலிகைகள் அதில் எல்லாம் எடுத்து மதிப்பு கூட்டி மருந்து பொருட்களாக, உணவுப் பொருட்களாக, துணை உணவுப் பொருட்களாக ஏற்றுமதி செய்யும்போது, உள்நாட்டில் விற்பனை செய்யப்படும் போது விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயரும், அரசுக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரி வருவாய் வகைகள் நிறைய கிடைக்கிறான வாய்ப்பு இருக்குது. எனவே உடனடியாக கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்வழி கிழங்கு விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனையில் இந்த கோரிக்கையில் கருத்துக்களில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள், முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும். ஆண்டாண்டுகளாக ஒவ்வொரு முறையும் தேர்தல் வந்து கொண்டு இருக்கிறது, விவசாயிகளுக்கு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியில் வந்தீங்கன்னா எந்த வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, கண்வழி கிழங்கு மதிப்பு கூட்டி விற்போம், முருகைக்கு ஏற்றுமதி ஆராய்ச்சி மையம் அமைப்போம், கண்வழி கிழங்குக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ விலை பெற்று தருவோம்லாம் எல்லாம் வாக்குறுதிகளாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த விவசாயிகளுக்கு எதுவுமே இன்றைய விசாரத்தில் எதுவும் கிடைத்தப்படலை. எனவே உழவர் நலத்துறை செய்தால் நினைத்தால் இந்த பிரச்சனையை மிக எளிதாக விவசாயிகளுக்கு தீர்க்க முடியும். அரசுக்கும் பயனுள்ள, உழவர்களுக்கும் பயனுள்ள இந்த கோரிக்கைகளை உடனடியாக இந்த உழவன் முரசு மூலமாக தமிழ்நாடு அரசு இதை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து கண்ணீர் சிந்தக்கூடிய கண்வழி கிழங்கு விதை விவசாயிகளுடைய கண்ணீரை போக்கி உதவ வேண்டுமென இங்கே இருக்கக்கூடிய 500,000 விவசாயிகளின் சார்பாக, இதை பயிரிட்டு கொண்டிருக்கக்கூடிய 500,000 விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த கண்வழி கிழங்கு விதை இந்த செங்காந்தளம் வளர் விலை சம்பந்தமாக தொடர்ச்சியாக இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் இதில் அரசு துறைகள், ஆராய்ச்சி துறைகள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய தவறியிருக்கள் என்பதை நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய கொல்லிவரப்பு செயலர் ஐயா தாராவரம் சிவகுமார் அவர்கள் இதை சம்பந்தமாக தற்போது நம்மளோடு பேசுவார். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறையில் இது வராது, இது மருத்துவ தாவரங்கள் வாரியத்தில் கீழே வரக்கூடிய ஒரு பயிர் இது. இது இது மட்டுமல்ல பார்த்திங்கன்னா நம்ம நெருஞ்சி முள், கீழாநெல்லி இந்த மாதிரி வந்து நிறைய மூலிகைகளில் வந்து நம்ம காலடியிலேயே நிறைய இருக்குது. அது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய, அதுவும் இங்கே இருக்கக்கூடிய இல்லை, குஜராத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாபாரிகள் வந்து எந்தெந்த ஏரியாவில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு சர்வே பண்ணி அதை பூரா வந்து அவங்க வந்து ஒரு லேபர்களை, இங்கே இருக்கக்கூடிய ஆளுகளை வச்சு, ஒரு ஏஜெண்டில் வச்சு, டீலர்களை வச்சு அதை பூரா கொள்முதல் பண்ணுறாங்க. இந்த கொள்முதல் பண்ணுறது எல்லாம் எங்கே போகுது அப்படின்னா தூத்துக்குடி வழியாகவும் கொச்சின் வழியாகவும் வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது, ஏற்றுமதி ஆகுது. இப்போ நான் தெளிவாக ஒரு எளிமையான ஒரு கேள்வி தமிழ்நாடு அரசாங்கம் இந்திய அரசாங்கத்திட்ட கேட்குறோம். இப்போ என்ன வந்து அதாவது வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இருக்குது, தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி மையம் இருக்குது, மருத்துவ தவறுகள் ஆராய்ச்சி மையம் இருக்குது, விதை ஆராய்ச்சி மையம் நிறையா வந்து இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய இந்திய அரசாங்கம் மற்றும் அந்தந்த மாநில அரசாங்கம் அந்தந்த பயிர்களுக்கு தேவைத்த மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள் தென்னை ஆராய்ச்சி மையத்திலிருந்து மக்காச்சோள ஆராய்ச்சி மையத்திலிருந்து நிறைய வச்சுருக்காங்க. இந்த ஆராய்ச்சி மையங்கள்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உற்பத்தியை அதிகரிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள். உற்பத்தி அதிகம் செலுத்துறது அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த விதையை வந்து வீரிய விதையாக தயாரிக்கிறது, அதில் உரம், போக்குவரத்து எல்லாம் போட்டிங்கன்னா மக்காச்சோள விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க இந்த புழு விழுந்ததுனால. இந்த உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக செய்கிற இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் உற்பத்தி அதிகமானதுக்கு பிற்பாடு அதிலிருந்து இருக்கக்கூடிய மூலப்பொருள்களை எடுத்து அந்த பை ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, அந்த தயாரிக்கிறதுக்கு, அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரிய மிகப்பெரிய துயரத்துக்கு காரணமே அதுதான். இப்போது சாதாரண வந்து இங்கே வந்து விவசாயிகள் இங்கே உற்பத்தி பண்ணுறாங்க. உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே திருப்பூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், கரூர் மாவட்டம், இந்த ஒரு மூணு மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் வந்து அந்த சீதோஷண நிலை கால தட்பவெட்பநிலைக்காக இதை வந்து பயிர் பண்ணுறாங்க. 500,000 விவசாயிகள், ஒரு 500,000 விவசாயிகள் வந்து இதை பயிர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பயிர் பண்ணுறதை வந்து ஒரு விலை நிர்ணயம் கிடையாது.
இதை பூரா வாங்கிறது பூரா வந்து இருட்டில் வர்ற திருடா மாதிரி தான் வர்றா வாங்குறோம் பூரா. வெளிப்படையாக வந்து இந்த மாதிரிங்க இவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி பண்ணல, அவங்க ஒரு சிண்டிகேட் போட்டுக்கிறாங்க. இது எல்லாம் எங்கே போகுதுன்னா பிரேசில், ஜெர்மனி, இத்தாலி அந்த மாதிரியான நாடுகளில் போய் அங்கே ஒரு இதில் இருக்கக்கூடிய சில காம்பனவுண்டுகளை பிரித்து அது வந்து திரும்ப மெடிசனாக, மெடிசனில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்துக்கு இந்தியா தான் மிகப்பெரிய சந்தை. என்ன காரணம்னா இங்கே தான் வந்து உலகத்தில் இருக்கிற அனைத்து ஏழு ஒரு பங்கு மக்கள் வந்து இங்கே தான் வசிக்கிறாங்க. வேறு பக்கமெல்லாம் மற்ற பக்கம்லாம் போனீங்கன்னா அது விற்பனை பண்ணுறதுக்கு சிரமம். இங்கே ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். ஏன் வந்து இதைய வந்து தமிழ்நாடு அரசாங்கிட்ட இல்லாத தொழில்நுட்பங்கள் இல்லாமல் இருக்குதா, இந்திய அரசாங்கத்திட்ட இல்லாமல் இருக்குதா, ஏன் இதை ஒரு பிளான்டேஷன் போட்டு விவசாயிகள்ட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய என்னென்ன காம்பனண்ட் பிரிச்செடுக்க முடியுங்கிறதுக்கு பூரா அத்தனை அத்தாரிட்டிகளையும் அதை சர்டிஃபிகேட் பண்ணுறதுலேருந்து அதை வந்து பண்ணுற தொழில்நுட்பம் அனைத்தும் இருக்குது. இப்போ இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் நிறையா டெல்லியில் இருந்து இப்போ சென்ற முறை இருந்து வேளாண் துறை அமைச்சருக்கு இதெல்லாம் கேட்டோம். இல்லைங்க அது டெக்னிக்கலாக இது இருக்குதுங்க, அது அந்த ஃபார்முலா நம்மகிட்ட இல்லைங்க. ஃபார்முலா நம்ம உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு இங்கே வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஃபார்முலாவே இல்லைன்னா இந்த ஆராய்ச்சி மையங்களில் என்ன பண்ணிகிட்டு இருக்குதுங்கிறது ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது தொழில்நுட்பத்தை நீ அவங்ககிட்ட வாங்கிட்டு ராயல்ட்டி கூட கொடுத்துட்டு போ, என்ன கெட்டு போச்சு? நீ இப்போ தொழில்நுட்பம் நான் பயன்படுத்திக்கிறேன்னப்பா, இத்தனை வருஷத்துக்கு இத்தனை நாளைக்கு இவ்வளோ மாதத்துக்கு இருக்கும் உனக்கு ஒரு ராயல்ட்டி இவ்வளோ கொடுத்துட்றேன், அதை ஏன் பண்ண முடியாதா? தாராளமாக பண்ண முடியும். இது மட்டுமல்ல, இன்னும் நெருஞ்சி முழுலேருந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கீழநிலையிலிருந்து அந்த சில அந்த மமுக்கிராங்கலைகள்லேருந்து ஏகப்பட்ட மெடிசினல் பூரா வந்து உலக மக்களுக்கு தேவையான அந்த மருத்துவத்துக்கு தேவையான அந்த காம்பனண்ட் பிரிச்செடுக்கிறதுக்கான மூலக்கூறுகள் எல்லாம் எங்கேருந்து போகுதுன்னா தமிழ்நாட்டிலேருந்து தான் போகுது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிறது இல்லை. அதை வந்து இங்கே அந்த பையர்ஸ் வாங்கக்கூடிய வியாபாரிகளும் தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. பூரா வந்து குஜராத்திலேருந்து மகாராஷ்டிராலேருந்து வந்து இங்கே வந்து ஆஃபீஸ் போட்டு கொண்டுக்கிறாங்க. அதை பூரா வந்து எங்கெங்கே கிடைக்கிற ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவங்க வெளிநாட்டில் விற்று அது எப்படிங்க உற்பத்தி பண்ணுறவங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1200-1300 கிடைக்குது. வாங்கிட்டு போகிறோம், 4000 விற்றுட்டு போகிறோம், 1300 வாங்கிட்டு 4000-7000 சௌரியத்துக்கு விற்கிறாங்க. ஆகையால் அரசு இதை முறைப்படுத்த வேண்டும். ரெண்டாவது வந்து இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு எளிமையான விஷயங்கள் இது அரசாங்கம் நினச்சா பண்ண முடியாதெல்லாம் கிடையாது. மருத்துவ தாவர வாரியை வச்சுக்கிறீங்க, நேராக வந்து விவசாயிகள் போகிற விதை நீங்கள் ஆய்வு பண்ணி தரத்தை வந்து பிரித்து இங்கே வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணி இங்கேயே நீங்கள் ஒரு பிளான்டேஷன் போட்டு இங்கேயே மக்களை கொடுக்க முடியும். இது பூரா வெளியில் மேலே ஒரு ரூட்டில் போகிறது, ரா மெட்டீரியலாக வெளியில் போகிறது, அப்புறம் அங்கேருந்து சில குறிப்பிட்ட காம்பனண்டாக பிரிஞ்சு இங்கே வர்றது, இங்கே இருக்கிற விவசாயிகள் பூரா வந்து எந்த கட்டத்துலையும் மேலே ஏறிடக்கூடாமல் பார்த்துக்கிறது, இது எல்லாமே வந்து விவசாயிகள் எந்த காலத்திலையும் முன்னேறிடக்கூடாது, விவசாயிகள் எந்த காலத்திலையும் வந்து அவங்களுக்கான பண தேவைகளையும் இதை வந்து பூர்த்தி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக திட்டமிட்டு அரசாங்கம் இது செஞ்சுட்டு இருக்கிற சதினதை நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு உடனடியாக வந்து ஒரு குழு போன ஒரு 5 லட்சம் விவசாயிகள் இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய மருத்துவ தவறு இது. இது சாதாரண தவறு இல்லை. செங்காந்தமலர் நம்மளுடைய இதில் இருக்குது, நம்மளுடைய தமிழ்நாட்டோடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா செங்காந்தமலர் தான் முக்கியமானது. இதை வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடியதை வந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கோணு, விவசாயிகளை கூப்பிட்டு கேட்டு அந்த வியாபாரி யார் வாங்குறானே தெரியல, எந்த வழியே போகுதுங்கிறது தெரியல, எந்த விதமான இவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு கிட்ட போய் கேட்டோம்னா அந்த டீட்டெயிலே அவங்க நீங்கள் நெட்லேயே பாருங்கள், அந்த டேட்டாவே அவங்ககிட்ட இல்லை. குளோரோசியா சூப்பர் பே வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கல்யாணம் திருப்பித்தனமாக போகுது, திருப்பித்தனமாக தான் இங்கே விவசாயிகள் இதை பண்ணிகிட்டு இருக்காங்களா? ஆகையால் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்திய அரசு இந்திய ஒன்றிய அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த செங்காந்தல் மலர் பயிர் செய்கிற விவசாயிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து வியாபாரிகளையும் பேசி அரசே கொள்முதல் செய்து இதுக்கான மூலக்கூறு நீ ஏன் வந்து ரா மெட்டீரியல் வந்து நீ அங்கே அனுப்புகிறேன், ஏன் இங்கேயே பண்ண ரா மெட்டீரியல் நம்ம தான் இருக்குது, ரா மெட்டீரியல் கொண்டு அங்கே கொண்டு கொடுத்து போட்டு ஏன் அதில் பை ப்ராடக்ட் வாங்கி நம்ம வந்து அந்த மெடிசனை நம்ம வாங்கிட்டு இருக்கோன்னு, அதுக்கான இதுக்கான தொழில்நுட்ப உதவிகளை எல்லாமே இந்த ஆராய்ச்சி மையங்களுமே இத்தனை ஆராய்ச்சி மையங்களுக்கு நீங்கள் வந்து ஆடிட்டே இல்லாமல் பணத்தை தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறீங்க, அந்த ஆராய்ச்சி மையங்களாக யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது? இதெல்லாம் வந்து விவசாயிகளும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். விவசாய சங்கங்களும் இதை புரிந்து கொண்டு இந்த செங்காந்தமலர் குளோரோசியா சூப்பர் பெங்க அப்படிங்கிற இந்த மருத்துவ தாவரத்தை இது வந்து அதாவது வந்து இது நம்மளுடைய பேட்டர்ன், இது நம்மளுடைய உலகத்தில் எங்கேயும் வளராது, இங்கே தான் வளருது. அப்போது எங்கேயுமே கிடைக்காத நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது இதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தான் இதோட பேட்டன் கொடுக்கணும். இந்த இதை வந்து இதில் எடுக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் இதில் எடுக்கக்கூடிய காம்பனண்ட்டுகளில் உரிய ராயல்டியை வந்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கணுங்கிறத அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக 5 லட்சம் விவசாயிகளை ஒருங்கிணைத்து இது இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.
சுவாரஸ்யமான விவசாயம் தொடர்பான தகவல்களை பெற நமது உழவன் முரசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.